உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆட்டோமொபைல் வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஜாஜ் பல்சருடைய NS125 பைக் உடைய சில மிக முக்கியமான அம்சங்கள் இப்ப வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நேர்த்தியான விஷயங்கள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க போறோம். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் நிறுவனம் அவங்களுடைய பல்சர் பைக்குகளுடைய வரிசையை புதிய NS125 பைக்கின் மூலமா சமீபத்துல விரிவுபடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடைய NS125 வேரியன்ட் உடைய விலை பாத்தீங்கன்னா 93,690 அப்படின்ற மாதிரியான அதோட விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய பல்சர் 125 பைக் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த புதிய 125cc பல்சர் பைக் உடைய விலை கிட்டத்தட்ட 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே நேரம் NS125 KTM நிறுவனத்துடைய டியூக் 125 பைக்கை காட்டிலும் சுமார் 60,000 ரூபாய் அளவு குறைவு அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பீச் ப்ளூ, ஆரஞ்ச், ரெட் அண்ட் கிரே அது மாதிரியான கலர் ஆப்ஷன்கள்ல இந்த பர்டிகுலர் பைக்கை வந்து விற்பனை செய்யப்பட இருக்குது. NS125 பைக் எல்லா கலர் ஆப்ஷன்கள்லயும் அதிகமான பளபளப்பா இருக்கக்கூடிய மெட்டாலிக் பெயிண்டால ஃபினிஷிங் வந்து செஞ்சிருக்காங்க. சோ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை மிகப்பெரிய அளவுல கவரும் அப்படின்னு சொல்லலாம். அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெங்கல நிறத்துல இருக்கு. பல்சர் NS125 பைக்ல ரொம்பவே ஃபாஸ்டா வரக்கூடிய பிக்கப்புக்காகவும் சிறந்த ஹேண்டலிங்காகவும் இறுக்கமான ஃப்ரேம் வேலைப்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல அதே மாதிரி வெவ்வேறான வேகங்களின் போதும் ஆஃப் ரோட் பயணங்களுக்கு ஏற்றாற் போல சிறந்த நிலைத்தன்மைக்காக இந்த பைக்ல நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய வகையில இந்த ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்காங்க பஜாஜ் நிறுவனம். புதிய பல்சர் NS125 பைக்ல ஓனாய் அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, அந்த அனிமலுடைய கண் வடிவிலான ஹெட்லாம்ப் வந்து நம்மளுக்கு அமைப்புகளா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு விதமான ஸ்ட்ரீட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர் சீட் பயணி பிடித்து கொள்வதற்காக பிளவுபட்ட வடிவில பைக்கோடைய இறுதி முனையில பிடிப்பான் முதலியவை வழங்கியிருக்காங்க. சோ இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பெரியவங்களை எடுத்துட்டு போகும்பொழுது இது எல்லாமே வந்து பல்சர் 125 பைக்கை காட்டிலும் புதிய பல்சர் NS பைக் கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக்குடைய நீளம் பாத்தீங்கன்னா அதோடைய அகலமும் சேர்த்து 2012 மில்லிமீட்டர், அது மட்டும் இல்லாம 810 மில்லிமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தரையில இருந்து பைக்குடைய உயரம் அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை பொறுத்த வரைக்கும் 1353 மில்லிமீட்டர் வரும். இதோடைய 17-inch அலாய் வீல் ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 80 அப்படின்ற மாதிரியான ரேஷியோல வரக்கூடிய டயர்ஸும் கொடுத்திருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 100 அப்படின்ற செக்மெண்ட்ல வரக்கூடிய டயரும் இதுல பொருத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஜெர்க் ஆகிறது குறையும். பல்சர் 125 பைக்ல வழங்கப்படக்கூடிய அதே விதமான 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டர் DTSI இன்ஜின் தான் இதுலயும் வழங்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸும் இதுல இணைச்சிருக்காங்க. பைக்குடைய சஸ்பென்ஷன் பணிய கவனிக்கக்கூடிய வகையில டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் மோனோஷாக் செட்டப்பும் கொடுத்திருக்காங்க. இதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான விஷயமா நம்மளுக்கு தெரிய வருது. ஃப்ரேமுக்கு முன் சக்கரத்துல டிஸ்கோ, ரியர் சக்கரத்துல ட்ரம் பிரேக்ஸும் வழங்கியிருக்காங்க. பஜாஜ் பல்சர் NS வரிசையில ஏற்கனவே 200cc 160cc மோட்டார் சைக்கிள்கள் கிடைச்சு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி இருக்கும். சோ ஆன்லைன்ல நிறைய ரிவ்யூஸ் இருந்தாலும் நம்மளோட சேனல்ல ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது வாங்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான அடகாசமான வீடியோ சந்திக்கிறேன். நல்ல சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.